video la nama general knowledge related a ஒரு topic paaka porom, national symbols of India. இது ரொம்பவே ஈஸியான topic மாதிரி இருக்கும். ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா சில background information la நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு national symbolum எந்த வருஷம் அங்கீகரிச்சாங்க, எதனால அத national symbol ஆ சொல்லிருக்காங்க, அந்த national symbol உடைய importance என்ன அப்படினு தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. அதுல இருந்து questions வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. First question, which is the national heritage animal of India? India उड़िया देशीय पारंपरिक विलंगी ये दे अपडेट रहता क्वेश्चन. Option A Indian elephant, Option B Bengal tiger, Option C Asiatic lion, Option D Sindhi cow. The answer is Option A Indian elephant. Which is the national animal ना केटांगना Bengal tiger, national heritage animal ये दन केटांगना नमलोड़िया Indian elephant. इतने इंदर 2010 नोट पने कोंगा 2010 लदा इंडिया ओडिया national heritage animal elephant आरीबी करांगा ये दिकागन पातिंगना forest region ना maintain पन्दरत को forest ला और मुख्य माना role play पन्दरत यारन पातिंगना इंदर elephant आदुका नम importance कुडुकनो इंदर विलंगे गला पाद गाकनो आदु वरे national symbol इरुंद चुना आदुका ना पाद गापा अधिगमा अरुकम आदनाला इंदर मात्री आरीबी करांगा அதுக்கப்புறம் எலஃபண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் பாத்துக்கோங்க. இப்போ வந்து அது என்டேஞ்சர்ட் லிஸ்ட்ல இருக்குது. IUCN உடைய என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் லிஸ்ட்ல இருக்குது. சோ ஒவ்வொரு क्वेश्चनக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Next question, which is the national aquatic animal of India? Option A dugong dugong. Dugong இத வந்து sea cow அப்படினு சொல்வாங்க, கடல் பசுன்னு சொல்வாங்க. Option B blue whale, Option C Gangetic river dolphin, Option D olive ridley sea turtle. ஆன்சர் பாத்தீங்கன்னா Gangetic river dolphin அத நம்ம இந்தியாவுடைய national aquatic animal 2010 ல அறிவிச்சிருப்பாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் இத பாதுகாக்கப்படணும், இது அழிஞ்சிட்டு வருது அப்படின்றதனால தான் இதையும் நம்ம national symbol ஆ அறிவிச்சிருக்கோம். Next question, which is the national reptile of India? Option A python, Option B king cobra, Option C chameleon அதாவது பச்சோந்தி சொல்வாங்கல அது, Option D crocodile. நம்ம இந்தியாவுடைய national reptile எதுன்னு பாத்தீங்கன்னா கிங் கோப்ரான்னு சொல்வாங்க. சோ ராஜநாகம் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோடைய அந்த scientific name இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆப்ஷன்ல டைரக்டா கொடுக்காம scientific name கொடுத்து கேட்கலாம். அடுத்து which is the national fruit of India? Option A dragon fruit, Option B jackfruit, Option C mango, Option D orange. Answer பாத்தீங்கன்னா Option C mango அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். சோ இந்த mango உடைய scientific name இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ 1950லயே முன்னாடியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நேஷனல் சிம்பிள்ஸ் அறிவிச்சிருப்பாங்க. சோ ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா 1950ல தான் நிறைய நேஷனல் சிம்பிள்ஸ் அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கு அப்புறமா லேட்டஸ்டா சிலதெல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. Next question, which is the national vegetable of India? Option A potato, Option B pumpkin, Option C lady's finger வெண்டைக்காய், Option D பாத்தீங்கன்னா ஆனியன். சோ நம்ம இந்தியாவுடைய நேஷனல் வெஜிடபிள் இதெல்லாம் வந்து அவ்வளவா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் பி பம்ப்கின் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆனியன் வந்து பாகிஸ்தானோட நேஷனல் வெஜிடபிள், சோ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, which is the national tree of India? இந்த மாதிரி ஈஸியான क्वेश्चन தான், பட் அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணனும். ஆப்ஷன் A banyan, ஆப்ஷன் B neem, ஆப்ஷன் C eucalyptus, ஆப்ஷன் D ashoka tree. சோ எது நம்மளோட நேஷனல் ட்ரீ அப்படின்னா ஆப்ஷன் A பேனியன் ஆலமரம் அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். சோ இந்த பேனியன் பாத்தீங்கன்னா 1950லயே நம்மளோட இந்தியாவுடைய பிரைடோட சிம்பலா அறிவிச்சிருக்காங்க. சோ எங்கெல்லாம் இந்த 1950 பாக்குறீங்களோ அதெல்லாமே வந்து 26 ஜனவரி 1950 நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் டே அப்பதான் அடாப்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்தது ரொம்ப ஈஸியான क्वेश्चन, which is the national flower of India? நம்ம இந்தியாவுடைய தேசிய மலர் எது? ரோஸ், ஜாஸ்மின், லோட்டஸ், லில்லி. சோ ஆப்ஷன் C ல இருக்க லோட்டஸ் தாமரை தான் நம்மளுடைய தேசிய மலர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு அக்வாட்டிக் ஃபிளவர், என்னதான் சேத்துல வளர்ந்தாலும் அதோடைய பியூட்டியால அது ரொம்ப யூனிக்கா தெரியும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய புராணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தாமரைக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுத்திருப்பாங்க. கோயில் சிற்பங்களா இருக்கட்டும், புத்தாவுடைய கைலியா இருக்கட்டும், இந்த மாதிரி தாமரைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது நம்ம இந்தியாவுடைய கல்ச்சர்ல. அதனால இத வந்து நம்மளுடைய நேஷனல் ஃபிளாரா நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन, which is the national river of India? இந்தியாவுடைய தேசிய ஆறு எது? இது கொஞ்சம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆப்ஷன் A பிரம்மபுத்திரா, ஆப்ஷன் B நர்மதா, ஆப்ஷன் C யமுனா and ஆப்ஷன் D கங்கா. தி ஆன்சர் இஸ் கங்கா. கங்கை தான் நம்ம இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நதி. அதிகமான சமவெளி கேஞ்சட்டிக் பிளெயின் தான் வந்து இருக்கிறதுல பெரிய பிளெயின், ஓகேங்களா, சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை வந்து நம்ம இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஆறு, ஒரு பெரினியல் ரிவர், இது வரைக்கும் வத்தி போனது கிடையாது. சோ வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதோடைய புனித தன்மை, இதோடைய தூய்மை வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பாதுகாக்கணும்ட்டு Ganges வந்து living status கூட கொடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு வாழக்கூடிய நதி அப்படிட்டு இதுக்கு முரிமைகள்லாம் இருக்கு அப்படினு சொல்லிருப்பாங்க. சோ நம்ம இந்தியால flow ஆகக்கூடிய longest river எதுன்னு பாத்தீங்கன்னா Ganges. Overall longest river எதுன்னு பாத்தீங்கன்னா Brahmaputra. சோ பிரம்மபுத்திராவும் கேஞ்சஸும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி நம்மளுடைய aquatic animal எது? National aquatic animal பாத்தீங்கன்னா Gangetic River Dolphin. அதே மாதிரி நம்மளோட national river எதுன்னு பாத்தீங்கன்னா Ganges. சோ இது ரெண்டுமே ஒண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடா அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸ்ல क्वेश्चंस வரும். கங்காவை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெஜுனேட்டிங் கங்கா அப்படினு ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. சோ அத பத்திலாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சு வச்சுக்கோங்க. Next question, which is the national calendar of India? நம்ம இந்தியாவுடைய தேசிய நாள்காட்டி நம்ம எதை சொல்றோம் அப்படிங்கறது தான் क्वेश्चन. Hindu calendar, Saka calendar, Vikrama Sambath calendar, Gregorian calendar. Answer பாத்தீங்கன்னா Saka calendar தான் நம்ம இந்தியாவுடைய national calendar-ஆ அறிவிச்சிருக்காங்க. So in the Saka calendar கூடவே வந்து நம்ம விக்ரம சம்பாத் அப்படின்றதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இது ரெண்டுத்து கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. Next question, which is the national microorganism of India? நம்ம இந்தியாவுடைய தேசிய நுண்ணுயிரின்னு நம்ம எதை சொல்றோம்? Option A Rhizobium, Option B Escherichia coli, Option C Penicillium mold, Option D Lactobacillus. Answer பாத்தீங்கன்னா Option D Lactobacillus. இந்த Lactobacillus ரொம்ப முக்கியமான ஒரு பாக்டீரியா, நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. பொதுவா இது வந்து பால்ல இருக்கும். லாக்டோ அப்படினா milk. சோ பால்ல இருக்கும். பாலை தயிரா மாத்துறதுல முக்கியமான பங்கு இந்த லாக்டோபெசிலஸ்ன்ற பாக்டீரியாக்கு இருக்கு. அதனால இத வந்து நம்ம நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசமா அறிவிச்சிருக்காங்க. சோ क्वेश्चन ஃபார்மட்ல நம்ம 10 நேஷனல் சிம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ரிமைனிங் இருக்கிற நேஷனல் சிம்பிள்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேஷனல் flag இத நம்ம ட்ரை கலர் flag மூவர்ண கொடி அப்படினு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படினா திரங்கா அப்படினு சொல்வாங்க. சோ இந்த மூணு கலரும் எதை குறிக்குது அப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டாப்ல இருக்கிற சாஃப்ரான் கலர் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய சாக்ரிஃபைஸ் நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம மனசுல தேசபக்தி எப்பயுமே இருக்கணும் அப்படின்றத குறிக்குது. சாக்ரிஃபைஸ் அண்ட் பேட்ரியாட்டிசம். மிடில்ல இருக்க ஒயிட் கலர் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அமைதி வழியில இருக்கணும். அதுக்கப்புறம் பியூரிட்டியை குறிக்கிறது வந்து இந்த ஒயிட் கலரா இருக்குது. அதுல இந்த அசோகா சக்ரா இருக்கு பாத்தீங்களா, 24 ஸ்போக்ஸ் இருக்கும். இதை எது குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உண்மையோட வழியில போகணும், பாத் ஆஃப் ட்ரூத்தை குறிக்குது. கீழே இருக்கிற கிரீன் கலர் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோடைய பசுமையை குறிக்குது, ப்ராஸ்பர்ட்டி வளமையை குறிக்குது. இந்த அசோகா சக்ரா எங்க இருந்து எடுத்திருப்போம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேஷனல் எம்ப்ளம்ல இருந்து எடுத்திருப்போம். நம்ம நேஷனல் எம்ப்ளமா எதை வச்சிருக்கோம் அப்படின்னா சாரநாத்ல இருக்க அசோகா பில்லர்ல இந்த மேல வந்து லயன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 4 சிங்கங்கள் இருக்கும். அதுல 3 சிங்கத்தோடைய முகம் தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். பின்னாடி ஒரு சிங்கம் மறைஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கீழே பாருங்க, இந்த அசோகா சக்ராக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஹார்ஸ் இருக்கும், ஒரு சைடு வந்து புல் இருக்கும், காளை இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கீழே ஒரு வாக்கியம் எழுதியிருப்பாங்க, சத்தியமே ஜெயத்தே அப்படின்னு எழுதியிருப்பாங்க, வாய்மையே வெல்லும் அப்படின்னு இருப்பாங்க. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாக்கியம் எங்க இருந்து எடுத்தது அப்படின்னா நம்மளுடைய வேதங்கள்ல இருந்து, உபநிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, உபனிஷாத் அப்படின்னு சொல்லுவாங்க, உபநிடதம் அப்படின்வாங்க. முண்டக்க உபனிஷாத் அப்படின்றது வந்து இந்த வாய்மையே வெல்லும், சத்தியமேவே ஜெயத்தே அப்படின்ற கோட்ஸ் நம்ம எடுத்திருப்போம். சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் தேசிய கீதம் ஜனகணமன. சம்டைம் நேஷனல் ஆந்தம்க்கும் நேஷனல் சாங்குக்குமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. சோ கிளியரா பாத்துக்கோங்க. இந்த நேஷனல் ஆந்தம் தேசிய கீதம் இந்த பாடல் வந்து ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருப்பாரு. ஒரிஜினலா பெங்காலி லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாரு. அதை சாது பாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு என்ன நோட் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் ஜனகண மன சாங் இருக்கு பாத்தீங்களா, அத கரெக்ட்டா 52 செகண்ட்ஸ்ல நம்ம பாடி முடிச்சணும். சம்டைம் ஆப்ஷன்ல 52 செகண்டா 54 செகண்டா இந்த மாதிரி கேட்பாங்க. சோ 52 செகண்ட்ஸ் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுடைய தேசிய பாடல் வந்தே மாத்ரம் இருக்கு பாத்தீங்களா, இது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா பங்கீம் சந்திர சாட்டர்ஜி அவருடைய நாவல் ஆனந்த் மத் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நாவல்ல இருந்தா இந்த பாடலை எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய நேஷனல் கரன்சி இந்தியன் ருபி. இதுல நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ருபி சிம்பிள் இது வந்து தேவநாகிரி ஸ்கிரிப்ட்ல இருக்கும். இதை டிசைன் பண்ண ஒரு பேர் வந்து ரொம்ப முக்கியம். இவர் பேர் வந்து டி உதயகுமார். இவர் எதுக்கு நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதனால கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ 2010ல தான் இந்த ருபி சிம்பிள் அடாப்ட் பண்ணிருப்பாங்க. 2011ல இந்த காசுல இந்த சிம்பிள் வந்து சர்க்குலேஷனுக்கு வந்திருக்கும். அடுத்து நம்மளுடைய நேஷனல் அனிமல் வந்து பெங்கால் டைகர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவுடைய டைகர் பாப்புலேஷன் தான் வந்து வேர்ல்டுல அதிகமா இருக்குது. 70% ஆஃப் வேர்ல்டு டைகர் பாப்புலேஷன் வந்து நம்ம இந்தியால தான் இருக்கு. அது ஒரு பெருமைக்குரியதா இருக்குது. ப்ராஜெக்ட் டைகர்லாம் வச்சு இப்போ நம்மளுடைய அந்த டைகர் பாப்புலேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். எங்க டைகர் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்கால்ல இந்த சுந்தர்பன் ரீஜியன். ஓகேங்களா, சதுப்பு நில காடுகள் அங்க வந்து அதிகமா இருக்குல்ல. சோ அங்க வந்து இந்த டைகர் வந்து அதிகமா இருக்குது. Next நம்மளுடைய national bird Indian peacock, Indian peafowl அப்படினும் சொல்வாங்க. இத பாதுகாக்கிறதுக்காக இத நம்மளுடைய national symbol ஆ நம்ம வச்சிருக்கோம். இதே மாதிரி நிறைய national symbols இருக்கு. இதுல சில விஷயம் நீங்க முக்கியமா நோட் பண்ணணும். நம்ம இந்தியாக்கு national language இருக்கான்னு கேட்டா கிடையாது. நம்ம இந்தியாக்கு 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் தான் இருக்கே தவிர national language அப்படினு எதுவும் கிடையாது. Sometimes ஹிந்தி தான் நம்மளுடைய national language அப்படினு நினைச்சிட்டு இருப்போம், அது கிடையாது. அதே மாதிரி நம்ம இந்தியாக்குன்ட்டு நேஷனல் கேம் அப்படினு எதையும் அபிஷியலா டிக்ளேர் பண்ணல. மோஸ்டா ஹாக்கி தான் நம்மளுடைய நேஷனல் கேம் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் இன்னும் அபிஷியலா நேஷனல் கேம் அப்படினு எதையும் டிக்ளேர் பண்ணல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாக்கு நேஷனல் ஃபிஷ் அப்படினு எதையும் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணல. நம்ம இந்தியாக்கு நேஷனல் அக்வாட்டிக் அனிமலா கேங்கெடிக் ரிவர் டால்ஃபின் இருக்கே தவிர நேஷனல் ஃபிஷ் அப்படினு அபிஷியலா எதுவும் இல்ல. அதே மாதிரி நேஷனல் பட்டர்ஃப்ளை அப்படின்ட்டும் இல்ல. இந்த ஸ்வாலோ டைல் பட்டர்ஃப்ளை எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி ஃபியூச்சர்ல இதெல்லாம் நேஷனல் சிம்பிள்ஸா டிக்ளேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நேஷனல் சிம்பிள்ஸ் டாபிக்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுதான். இதுல நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு பார்த்த 10 கொஸ்டின்ல உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் லைஃப். தேங்க்யூ.